ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். யூசிஎல் பெஸ்ட் 11 ஈவெண்ட் வந்துருச்சுங்க. எல்லோரும் ரிவார்ட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கிற அளவுக்கு எந்த ரிவார்டும் இதில் கிடையாது. ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதை விட்டிங்கன்னா அடுத்ததாக குவெஸ்ட்டில் ஒரு பிளேயர் கொடுக்குறாங்க. இது மூணு மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் பாஸில் பெர்னாடோ சில்வா கொடுக்குறாங்க. ஸோ ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளதாங்க ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. அடுத்தது நீங்கள் ஸ்டோரில் வந்து பேக்ஸு, அந்த ஃபீஃபா காயின்ஸு அல்லது ஜெம்சஸ் கொடுத்து ஏதாவது பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பார்த்துட்டு வந்துடலாங்க. இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் யூசிஎல் பாஸில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. டோட்டலாக 15 லெவல் தான் கொடுத்துருக்காங்க. குவெஸ்டெல்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடலாங்க. இந்த பாஸை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இங்கே தான் குவெஸ்டில் தான் வச்சாம் பாரு ஆப் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நேற்று நைட்டு வந்து நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தனால நைட்டு தூங்கலை, லேட்டாக தான் தூங்கினேன். ஸோ அந்த காரணத்தினால நான் நைட்டே வந்து அந்த பிளேயரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஈவெண்ட் வந்து வரும்போது நான் இருந்தேங்க, நைட்டு இருந்தேங்க, நான் தூங்கலைங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்தது நான் எக்ஸ்சேஞ்ச் தாங்க பார்த்தேன். எக்ஸ்சேஞ்சை பார்த்ததும் என்ன இவ்வளவு சிம்பிளாக கொடுத்து வச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் சுமாரான பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால சரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் எக்ஸ்சேஞ்ச் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணேன். அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சரி குவெஸ்ட்டில் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம்னு வந்து பார்த்தா இங்கே தான் வச்சாம்பாரா ஆப்பு அப்படின்ற மாதிரி மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸ் ஃபுல்லாக இங்கே கேட்டு வச்சுருக்காங்க. நான் ஆறு பிளேயர் தேவை பிளேயிங் லெவலில். நான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் கழித்து தான் நான் குவெஸ்ட்டை பார்த்துட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு போனால் எல்லா பிளேயருக்கும் டிமாண்ட் அதிகமாக போயிட்டே இருக்குங்க. சேல் குவான்டிட்டியே சுத்தமாக இல்லை. பர்ச்சேஸ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100-200 போய்கிட்டு இருக்கு. எல்லா பிளேயருமே கிட்டத்தட்ட 80 ஓவரால் இருந்து 110 ஓவரால், 112 ஓவரால் வரைக்கும் கூட நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சுத்தமாக கிடைக்கல பிளேயர்ஸே. சரினா அப்புறம் சில பிளேயர்ஸ்லாம் நிறையா பிளேயர்ஸ் மொத்தமாக 25 ஆர்டர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஸோ அந்த 25 ஆர்டருமே நிறையா பிளேயர்ஸை நான் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு தூங்கிட்டேங்க. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தேன், சில பிளேயர்ஸ் வந்து பர்ச்சேஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்றதையும் சொல்கிறேங்க. மொத்தமாக 5 பிளேயர் வந்து கிடைச்சாங்க. ஆல்ரெடி என்கிட்ட வந்து 3 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடியே ஏதாவது ஒரே பிளேயர் இப்போ 2-3 டைம் இருக்கார் அந்த மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து மான்செஸ்டர் சிட்டியில் ஒரு ஜான் ஸ்டோன்ஸ் யூசிஎல் ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க பாருங்கள், ஃப்ரீ பிளேயர், 106 அன்ட்ரேடபிள் பிளேயர். அந்த பிளேயர்லாம் நிறையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கேல் வால்கர் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். பட் நான் இந்த யூசிஎல் எக்ஸ்சேஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி நேற்றே பண்ணிட்டேங்க. நேற்று ஒரு நாள் முன்னாடியே பண்ணிட்டேன். யூசிஎல் ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வரும்னு தெரியாது. அதில் வந்து 2 ஸ்டோன்ஸ் இருந்தாங்க. அதையும் அடுத்ததாக மார்க்கெட்டில் ஒரு பிளேயர் ரியாத் மஹரேஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கேல் வால்கரோட எக்ஸ்சேஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கேல் வால்கர், அடுத்ததாக கெவின் டி ப்ரூன். ஸோ டோட்டலாக எங்கிட்ட 3 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போகிற 5 பிளேயரை பர்ச்சேஸ் பண்ணி டோட்டலாக இப்போ 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கும் உங்ககிட்ட ஃபீஃபா காயின்ஸ் இருந்ததுன்னா மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸை சும்மா பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. வந்தாலும் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் நமக்கு ஆகாது. ஏன்னா எல்லா பிளேயர்ஸோட மார்க்கெட் வேல்யூ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. எந்த பிளேயரே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, டீம் பில்ட் பண்ணணும்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாரோட மார்க்கெட் வேல்யூ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அதுவும் ஒரே நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் நேற்று நைட்டு தூங்கும்போது பார்த்ததுக்கும் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. எல்லா பிளேயர்ஸோட ப்ரைஸும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ பிளேயர்ஸ் வேணும்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, ஈவெண்ட்டை பற்றியும் லைட்டாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாஸுங்க. ப்ரீமியம் பாஸில் பெர்னாண்டோ சில்வா கொடுக்குறாங்க. ரைட் விங்கர், 114 ஓவரால். உண்மையிலேயே இது வரைக்கும் வந்த மற்ற பெர்னாண்டோ சில்வாவை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு வந்து உண்மையில் வேறு லெவலில் தாங்க இருக்குது. ப்ரீமியம் பாஸ் யாராவது ட்ரை பண்ணுறவங்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மற்ற பெர்னாண்டோ சில்வா இப்போ கேமில் இருக்க மற்ற பெர்னாண்டோ சில்வாவை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒர்க் ரேட்டும் ஹை கொடுத்துருக்காங்க. அட்டாக்கிங் ஒர்க் ரேட்டு ஹை கொடுத்துருக்காங்க. டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்டும் ஹை கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெர்னாண்டோ சில்வாக்கு எப்போவுமே ஹை ஒர்க் ரேட் இருக்குங்க. டிஃபென்ஸும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த தடவை பேஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நார்மலாக பெர்னாண்டோ சில்வாக்கு 120 மேலே பேஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விங்கர் பொசிஷனில் கொடுக்குறனாலையான்றது தெரியல. நார்மலாக அவர் வந்து அட்டாக்கிங் மிட் ஃபீல்டர், அடுத்ததாக ரைட் மிட் ஃபீல்டரில் பார்த்துருப்போம். இந்த தடவை ரைட் விங்கராக இருக்காருங்க. ஸ்கில் பூஸ்ட்டும் பால் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அருமையான ஸ்கில் பூஸ்ட்டு தாங்க. அடுத்தது ஃப்ரீ பாஸில் எந்த பிளேயர் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிளேயரே கிடையாதுங்க. ஒரு 108 பிளேயர் கொடுக்கலாம் பட் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். ஸ்கில் பூஸ்ட்டை கொடுத்து அனுப்பிவிட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க பாஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக குவெஸ்ட்டுங்க. குவெஸ்ட்டில் தாங்க இந்த தடவை வச்சாம் பாடுற ஆப்பு அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் தான் இப்போவும் இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த தடவை குவெஸ்ட்டே ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அண்டு பாரிஸ் பிஎஸ்ஜியோட பிளேயர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த தடவை மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸ் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நீங்கள் மற்ற லீகை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியர் லீக் பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால அந்த பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுலேயும் மான்செஸ்டர் சிட்டி ஒரு குறிப்பிட்ட கிளப்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது.
ஸோ நானே அப்படி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் அதே மாதிரி மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸும் தேவைப்படுவாங்க, ப்ரீமியர் லீக் பிளேயர்ஸ் தான் தேவைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பண்ணிடலாங்க. குவெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இதில் இருக்க அந்த கோல் ஸ்கோர் பண்ணுறது, டேக்கிள்ஸ், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் 6 மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸை வந்து பிளேயிங் லெவனுக்கு கொண்டு வர்றதாங்க கஷ்டம், அதுதாங்க ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நான் எப்படியோ பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க, இப்போ 8 மேன் சிட்டி பிளேயர்ஸ் வந்து என்கிட்ட இருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 350 மில்லியன் வந்து மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க. கொடுமைங்க இதெல்லாம், என்ன சொல்கிறதுன்னு தெரில. குவெஸ்ட்டு கொடுக்குறாங்க, கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்தாண்ணுங்க. இந்தளவுக்கு இதுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்துடலாங்க. அந்த 113 ஓவரால் உள்ள பிளேயரை கொடுக்காமல் பேசாமல் விட்டுருந்துருக்கலாம். அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு, நாங்களும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றக்காக கொடுத்துட்டு அதை யாரையுமே எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட்டு லான்ச் ஆனதுமே 12:30 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸுக்கு அதுக்கு முன்னாடியே டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கும் போலங்க. ஏன்னா நானே கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சப்ளை சுத்தமாக இல்லை. பர்ச்சேஸ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100, 200, 300 போய்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு அதுவும் ஹையஸ்ட் ஓவரால் உள்ள பிளேயர், மார்க்கெட் வேல்யூ அதிகமாக, இப்போ 80-90 மில்லியன் மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயருக்கும் அவ்வளவு பர்ச்சேஸ் குவான்டிட்டி பார்க்குறது வந்து கொஞ்சம் இதாக தாங்க இருந்தது. ஒருவேளை வேணும்னே அவங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்களான்றது தெரிலங்க. ஸோ குவெஸ்ட் வந்து நீங்கள் உங்ககிட்ட 6 பிளேயர்ஸ் மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த 6 மேன் சிட்டி பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் லெவலில் வச்சுட்டு லீக்ல விளையாடுங்க. லீக்ல போயிட்டு லீக் டோர்னமெண்ட் அல்லது லீக் சாம்பியன்ஷிப் பிளே பண்ணீங்கன்னா அந்த கோல் ஸ்கோர் பண்ணுறது, ஹெடர்ஸ் வந்து 20 ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஸோ அதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வந்து ரிப்ளை பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேயர் எக்ஸ்சேஞ்சுக்கு, பிளேயர் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஜாக் ரிலீஸ் வந்து யாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம். இன்கேஸ் உங்ககிட்ட பிளேயர் மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணவே முடியலை, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இருந்தால் போதும் ப்ரோ, என்கிட்ட 5 மேன் சிட்டி பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, இன்னும் ஒரு பிளேயர் இருந்தால் அந்த 6 மேன் சிட்டி பிளேயர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருவாங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஜாக் ரிலீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இவரோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பெருசாக நம்ம இப்போ மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக அன்ட்ரேடபிள் பிளேயர்ஸ் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அதிலே ஈஸியாக எடுத்துக்கலாங்க. நான் என்கிட்ட 2 எக்ஸ்சேஞ்சுமே பண்ணுற அளவுக்கு ஃப்ரீயாகவே பிளேயர்ஸ் இருந்தாங்க. நான் இருந்தாலும் ஜாக் ரிலீஸை வந்து நான் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த அன்ட்ரேடபிள் பிளேயரில் நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6-7-8 பிளேயர்ஸ் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா ஜாக் ரிலீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 109 மேலே ஓவரால் உள்ள ஒரு பிளேயர் தேவை. அதே மாதிரி 108 மேலே ஓவரால் உள்ள 2 பிளேயர்ஸ் தேவை. நேற்று அடுத்தது வந்து 107 மேலே ஓவரால் உள்ள இங்கிலீஷ் பிளேயர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த 2 பிளேயர்ஸ் தேவை. அடுத்தது 106 மேலே ஓவரால் உள்ள அட்டாக்கர்ஸ் வந்து 2 பேர் தேவை. இது எல்லாமே என்கிட்ட இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் நான் பண்ண விரும்பலை. இவரை வந்து நான் ஐ திங்க் 39 மில்லியன் நினைக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்ககிட்ட ஃபிஃபா காயின்ஸ் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணதை விட அதிக அமௌண்ட்டுக்கு வந்து செல் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து 112 ஓவரால் உள்ள கோல் கீப்பர் ஏடர்சன்ங்க. நான் வந்து இப்போது ரீசெண்டாக தான் மேண்டஸார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் ஒரு 100 மில்லியனுக்கு. பட் இருந்தாலும் அவரோட கேம் பிளே வந்து எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லைங்க. ஏன்னா அவரை வந்து ஒரு 100 மில்லியன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக கொடுத்தாங்க பாருங்கள். கோபல், அடுத்ததாக சஸ்னி, திபு கோட்வா, அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தாங்க பண்ணுறாரு. வேறு ஒன்றும் நம்ம 100 மில்லியன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண அளவுக்கு ஒர்த்தா ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நான் கொஞ்சம் ரொம்ப டிஃபென்சிவாக கொஞ்சம் டைட்டாக ஆடுறனால அந்த மாதிரி தெரியுதான்றது தெரியல. ஏன்னா நிறையா சான்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஈஸியான சான்ஸாக தான் போகும், அதனால் ஈஸியாக சேவ் பண்ணிடுவார். சில கோல்ஸ் வந்து ஆப்போனன்ஸே ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக நல்லா ட்ரிபிள் பண்ணி அடிப்பாங்க. ஸோ பெருசாக அவரை சேலஞ்ச் பண்ண மாதிரியும் தெரில, சேவ் பண்ண மாதிரியும் தெரிலங்க. ஸோ அந்த காரணத்தினால நான் வேண்டசாரை வந்து மறுபடியும் செல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஏடர்சனை வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன். ஏன்னா அவரை ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம். இதுக்கும் நான் இந்த பிளேயரும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி என்கிட்ட இருக்க பிளேயர்ஸை தான் நான் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேங்க. ஏடர்சனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 111 மேலே ஓவரால் உள்ள ஒரு பிளேயர் தேவை. இதுக்கு வந்து நான் மான்செஸ்டர் சிட்டியோட பெர்னாண்டோ சில்வா தாங்க யூஸ் பண்ண போகிறேன். யூசிஎல் ஈவெண்ட்லேருந்து அந்த ஆர்டிடிஓ பிளேயர் பெர்னாண்டோ சில்வா என்கிட்ட இருக்காரு. அடுத்ததாக 110 மேலே ஓவரால் உள்ள 2 பிளேயர்ஸ் தேவை. இதுக்கும் நான் யூசிஎல் ஆர்டிடிஓ பிளேயர்ஸை கேக்குண்டோகன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக வில்ப்ரிட் சாக்கா யூஸ் பண்ணலான் இருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து 109 மேலே ஓவரால் உள்ள பிரசிலியன் பிளேயர்ஸ் 2 பேர் தேவை. அடுத்ததாக 108 மேலே ஓவரால் உள்ள டிஃபெண்டர்ஸ் 2 பேர் தேவைங்க. இதில் வந்து பிரசிலியன் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்தது. வினிசியஸ் ஜூனியர் அண்டு லுக்காஸ் மொரா 2 பேரையுமே நான் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணிட்டேங்க. 2 பேருமே அருமையான பிளேயர். இப்போ வரைக்கும் நான் இந்த இப்போ என்னோட டீமில் இருக்க எல்லா பிளேயரும் செல் பண்ணல அந்த மாதிரி பண்ணேன்னா இப்போ வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இந்த தடவை எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்கள யூஸ் பண்ணிட்டேங்க. ஓகேங்க, இது வரைக்கும் நீங்கள் யாராவது எக்ஸ்சேஞ்சு கம்ப்ளீட் பண்ணல, இனிமேல் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கீங்கன்னா ஜாக் ரிலீஸ் வந்து யாருமே பண்ண வேணாங்க, யாருமே பண்ண வேணாம் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸ் ஆல்ரெடி ஒரு 5 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு பிளேயர் மட்டும் தேவை, சுத்தமாக கிடைக்க மாட்டாங்க
அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஜாக் ரிலீஸ் ஆகாது, கெயில் வால்கரையாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே தவிர்த்து நீங்கள் வந்து அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம். ஏடர்சனை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு 110 மேலே கோல் கீப்பர், ஓவரால் உள்ள கோல் கீப்பர் உங்கள் கிட்டே இல்லைனா ஏடர்சனை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈடர்சனையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் கிட்டே பிளேயர்ஸ் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்றது எனக்கு தெரிலங்க. ஏன்னா அந்த பிளேயர்ஸோட மார்க்கெட் வெளியெலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஸோ அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் ஏடர்சனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுனா தாராளமாக பண்ணி வச்சுக்கோங்க. பட் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அது உங்களோட விருப்பம் தாங்க.